வணக்கம், வெல்கம் டு சில்லுவண்டி ஃபுட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஃப்ரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், சாம்பார், வெங்காயம், தக்காளி எல்லாம் வேக வச்சிட்ருக்கேன் தண்ணியில். இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. நம்ம இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் ரெண்டு தக்காளி வேக வச்சுருக்கேன் அதுலேயே. இப்போது கார்த்திகைத்தை சாம்பார் தூள் இதிலே சேர்த்துலாம். புளி தண்ணியிலேயே உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடலாம். இப்போ அதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதில் புளியோட பச்சை வாசனெலாம் போயிருக்கோம். நான் ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதில் சேர்த்து ரெண்டு கொதி விட்டுக்கலாம். இப்போது சாம்பார் தாளிச்சிடலாம். ஆல்ரெடி நான் ஆயில் சூட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், பெருங்காயம், ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ அதை சாம்பாரில் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பட்டாணி, உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பட்டாணி, உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக நறுக்கியிருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், அடுத்தது சோம்பு எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஆயில் சூட் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு நல்லா. சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இங்கே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான சாம்பார் தூள் கால் ஸ்பூன், மஞ்சத்தூள், அடுத்ததில் வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பட்டாணி, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்மளோட முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.